யாரி தப்பு 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 தெருவுல போகும்போது எவனோ ஒருத்தன் என் செல்லத்தை தெரியாம இடிச்சதுக்கு அவன் ரெண்டு காலையை ஒடிச்சு பிச்சை எடுக்க வச்சவன்டா நானு. டேய் இது முத்துப்பாண்டி கோட்டடி, இவனை பீஸ் பீஸா வெட்டுங்களா. மொத்த அருவா கத்தி எல்லாம் அதுல போட சொல்லு, போட சொல்லு, போடுங்கடா. எல்லாரும் விட்டுறேன், என் தலை விட்டுறேன் விட்டுறேன் விட்டுறேன். என்ன மாதிரி ஒரு சீன் இல்ல, இதே சீனை இவங்க எப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. பசமே காம் கரோ பேண்ட் உதாரோ. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. பேண்ட் உதாரோ. கிளே உதா பேண்ட் தரி. டேய் சண்டேக்கு கலற நீ. பேண்ட் உதாரோ. ஹீரோ வில்லன்ஸோட பேண்ட கலட்ட வச்சதுனால வில்லன்ஸ் ஓட முடியாம சிக்கிக்கவாங்களாம். ஹீரோ அந்த கேப்ல தப்பிச்சு போயிடுவாராம். இதுதான் இந்தி ரீமேக்கோட ஸ்கிரீன் பிளே. எப்படி இதுக்கு நீ போடுற பாம்பே பெட்ரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அடிங்க மக்களே, நல்லா அடிங்க. 1.5 மாசம் ஆகி இன்னும் ஒரு வீடியோ கூட அப்டேட் கொடுக்கல, வெக்கமா இல்லன்னு சொல்லிட்டு உங்க ஆதுங்க தீர்ற வரைக்கும் நல்லா அடி. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு என்ன மன்னிக்கணும். அதாவது நான் பாட்டுக்கு செவனேன்னு எடிட்டிங்ல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா என்னோட கம்ப்யூட்டரோட சிபியூல இருந்து ஒரு விதமான கருகிற ஸ்மெல். நான் கூட என்ன புகை வருதுன்னு கிட்ட போய் பார்த்தேன். ஹார்ட் டிஸ்கோட மொத்த சிபியும் பர்ன் எடுத்து. பட் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அந்த சிடி போடுற இடம் மட்டும் நல்லா ஒர்க் ஆச்சு. அதாவது மானிட்டர்ல ஏதாவது பிரச்சனைனா கூட எங்க வீட்டு டிவியை கனெக்ட் பண்ணிருப்பேன், ஆனா சிபியை கருகிருச்சே. என்ன பண்ண அட, என்னடா சேனல்ல வேற அப்டேட் கொடுக்க முடியலன்னு நான் ரொம்ப அப்படியே சூடாயிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நானே அப்படி ஆட்டோமேட்டிக்காக கூல் ஆயிட்டேன். ஏதோ சயின்ஸ் பற்றி எனக்கு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சதுனால நானே வீட்டில் உட்காந்து சிபியூ அப்படி இப்படின்னு ரெடி பண்ணிட்டேன். பட் கவலைப்படாதீங்க மக்களே, இந்த கம்ப்யூட்டர் கொஞ்ச நாள் ரிப்பேர் ஆனதுனால அப்டேட் எல்லாம் ஒழுங்காக கொடுக்க முடியல. ஆனால் இந்த செய்கையெல்லாம் செம்ம ஃப்ளோவில் இருக்குது. வாங்க கலக்கலாம். 15th January 2003 தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு வேற லெவல் பிளாக் பஸ்டர் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட பேர் தான் ஒக்கடு. இந்த படம் கொடுத்த பிளாக் பஸ்டர் ஹிட்னால தான் அடுத்தடுத்து நிறைய லாங்குவேஜஸில் இந்த படத்தை ரீமேக் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் கரெக்டாக 1 வருஷம் கழிச்சு நம்ம தளபதி இந்த படத்தை ரீமேக் பண்ணாரு. அதுதான் நம்மளோட கில்லி. இந்த படத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாருக்கும் இது ஃபேவரட் ஃபிலிமாக தான் இருந்திருக்கும். இப்போ கூட டிவியில் போட்டாங்கன்னா உக்காந்து பார்ப்போம். அப்படிப்பட்ட பிளாக் பஸ்டரான படம். இந்த படத்தை கூட கன்னடாவில் ரீமேக் பண்ணாங்க. ரீசெண்டாக காலமான புனித் ராஜ் ப்ரொடியூஸ் பண்ண ஹிந்தி ப்ரொடியூசர் தான் இவர். சோ போனி கபூரோட மகன் தான் ஹிந்தி கில்லில நடிச்சிருக்காரு. அவரோட பேரு அர்ஜுன் கபூர். ஆஹா, அந்த பிஜிஎம் கேட்கும் போது அப்படியே பழைய மெமரிஸ் எல்லாம் ஃப்ளாஷ் ஆகுது. ஓகே, பை தி பை, கமிங் டு தி பாயிண்ட், கில்லி படத்தோட ஓபனிங் சாங் சும்மா கேட்கறதுக்கு எப்படி இருக்கும்? எப்படி கேட்கும் போதே மாசா இருக்குல்ல. ஹிந்தியில ப்ரொடியூசர்ஸ் மாதிரியே மியூசிக் டைரக்டர்ஸ் கூட 1-4 பேர் இருக்காங்க. ஆனா படத்தோட மியூசிக்ல ஒண்ணுமே இல்லை. தமிழில் ஓப்பனிங் ஃபைட் சீன் முடிஞ்சு, வீட்டில் வர்ற அந்த காமெடி சீனும் முடிஞ்சு, தளபதி எப்படியோ சமாளித்து அப்புறமா கேம் விளையாட வருவார். ஆனால் ஹிந்தியில் இந்த சீனெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கே ஹீரோ கபடி விளையாடுறதுக்காக எகிரி குச்சி ஓடி போயிட்டுருப்பாரு. நடுவில் கொஞ்சம் கிரிக்கெட் விளையாடிட்டு போகிறாரு. அது ஏன்னு எனக்கும் தெரில, அந்த டைரக்டருக்கும் தெரில போல. நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி தெருவில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கிற பசங்களை டிஸ்டர்ப் பண்ணால் அவனுங்க அப்படின்னு திட்டியிருப்பாங்க. ஓடுற மாடுலேஷனை பார்த்தீங்களா, ஏதோ 4 வயசு குழந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான்.
அப்பவே கில்லி படம் பண்ணும்போது தளபதிக்கு 30 வயசு. பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா டீனேஜ் பையன் மாதிரியே இருப்பாரு. இங்கிட்டு இந்த ஹீரோவும் ஓட முடியாமல் பாவம் பஸ்ஸை கோட்டை விட்டுறாரு. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அதே பிங்க் கலர் பஸ்ல மேலே ஏறிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. எல்லாம் இவங்க அப்பா ப்ரொடியூசர் சொல்லணும். இப்போ வில்லனுக்கான என்ட்ரி. இவர் தான் இந்தி கில்லியோட வில்லன். அதாவது நாம ஒன்னு ஆன்லைன்ல பார்த்து ஆர்டர் பண்ணோம், ஆனா அது வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி இருக்கும் இல்லையா, அதே கான்செப்ட் தான் இது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ என் தங்கச்சியை கல்யாணம் பண்ண முடியாதுடா. இது வில்லன். இதுவும் வில்லன். வில்லன் பேசிக்கிட்டே கேஷுவலா கிட்ட வராரு. கிட்ட வந்ததும் இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளைய டச் பண்ணலாம், ஆனா டச் பண்ணப்படாது. இப்போ கபடி மேட்ச்க்கான சீன். தமிழ்ல ஆப்போனன்ட் டீம் ஸ்பெஷலா எதுவும் காமிச்சிருக்க மாட்டாங்க, அவங்களும் நார்மல் கபடி பிளேயர்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா ஹிந்தில ஆப்போனன்ட் பிளேயர்ஸ் பல்கியா ஏதோ பாடி பில்டர்ஸ் மாதிரியும், வழக்கம் போல ஹீரோ டீம் சாஃப்டா வீக்கா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நான் எதுக்கு இவ்வளவு டீடைல்டா எல்லாத்தையும் பார்த்து சொல்றேன்னா, இந்த மாதிரி பழைய சினிமேட்டிக் ஸ்கிரீன் பிளே எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாததுனாலதான் இந்த படம் ஃபிளாப்பே ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்ல வில்லன் கையில ஒரு பிளேடை வச்சுக்கிட்டு சீட்டிங் பண்ணி ஜெயிச்சிட்டு இருக்கும் போது தளபதி கெத்தா வந்து வில்லன் டீமை தோக்கடிச்சுட்டு வேற லெவல்ல ஒரு டைலாக சொல்லுவாரு. வழக்கம் போல நீட்டுற மாதிரி ஒரே ஒரு கையை மொட்டை நீட்டுவாரு. அது டச் பண்ற மாதிரி வரும், ஆனா டச் பண்ணாது. திருப்பி டச் பண்ற மாதிரி வரும், ஆனா வராது. கடைசியில கபடி கபடினு சொல்லி அப்படியே டச் பண்ணிடுவாரு. பா, எவ்வளவு புதுசா இன்னோவேட்டிவா யோசிக்கிறாங்கயா. அடுத்த ஃப்ரேம்லி சாங். நல்ல காக்கப்புடி, என்ன புடிச்சாலும் அங்க ஒண்ணும் மசிய போறது. அந்த மானே மான் சுட்ட கேஸ்ல சுத்திக்கிட்டு இருக்கான். எதுக்கு இந்த தேவையில்லாத பில்டப்? அதாவது நார்மலாகவே இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் எவன் அப்பவுண்ட்டு காசு போகுதுன்னு ப்ரொடியூசரோட காசெல்லாம் தூக்கி வாரி இறைப்பாங்க. ஆனால் இதில் அப்பனே ப்ரொடியூசராக இருக்கிறதுனால சும்மா பணமலியாக கொட்டிட்டாப்ல. பாருங்க, சும்மா ஒரு சாங்குக்காகவே எத்தனை பேர் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. பாதி ஆக்ராவே அவன் கூட தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. ப்ரொடியூசர் காசை இறக்கும் போது நல்லா இறச்சிட்டு இருப்பாரு. படம் ஃப்ளாப் பண்ணி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி தான் மனசை தேத்திருப்பாரு. இப்போ ஹீரோயினுக்கான இன்ட்ரோடக்ஷன். அந்த ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த பியூட்டிஃபுல் கிரேட் சோனாட்சி சின்ஹா. அதை குறுகுறுன்னு பார்த்த ஹிந்தி முத்துப்பாண்டிக்கு 3 லவ் வந்துடும். ஆனால் 1000 தான் சொல்லுங்க. தமிழ் கீழில் முத்துப்பாண்டி பண்ணது வந்து ஒரு உண்மையான லவ்வன்னே சொல்லலாம். அதனால தான் மீம்ஸில் கூட ஜஸ்டிஸ் ஃபார் முத்துப்பாண்டினெல்லாம் கூட ஃபேமஸ் ஆயிருந்துச்சு. வரங்கத்தை வரங்க மாமா சலா. ஏண்டா சொல்ல ஓடுறேன்? இதை பாரு, நீ ஓட ஏன் கால் வலிக்குது பாரு. சே, என்ன ஒரு ஹார்ட் டச்சிங்கான டைலாக். செத்து போன உங்க அண்ணங்கெல்லாம் நமக்கு பிள்ளைங்களா வந்து பிறப்பாங்கன்னு கெலா கண்டுட்டு இருக்கேன். அந்த காலத்திலேயே டார்க் காமெடி பண்ண மாட்டேன் என் தலைவன் முத்துப்பாண்டி. ஒரு பத்துல தங்கத்தை எடுத்துட்டு போவேன், திருப்பி சம்பாதிச்சிருவேன். ஆனா என் செல்லத்தை எடுத்துட்டு போன எப்படிடா? தனலட்சுமி என் இதயன்டா, தனலட்சுமி என் சாமிடா, அவளை ஊர்வலமா கூட்டு போற தேரடா நானு. பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ். இப்பேற்பட்ட ஒரு புனிதமான லவ் இவனுங்க காஜி லவ் மாதிரி காமிச்சா கடுப்பாவுமா ஆவாதா? சோனாட்சி சின்ஹாவோட பிளெக்சிபிளான மூவ்ஸை பார்த்து வில்லனுக்கு லவ் வந்துருது. இது இங்க குறுகுறுன்னு பார்த்துட்டு வரான் பாருங்க. ஸோ அப்பத்துலேருந்து நம்ம வில்லனுக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காப்ல. இங்கிருந்து ஸ்டோரி லைன் அப்படியே வேற லெவலில் மொக்கையாக கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். இப்போ இந்தி படம்னாலே கண்டிப்பாக ஒன்று இருக்கும், அது என்னன்னு நீங்களே கேஸ் பண்ணுங்க பார்ப்போம். இது இதாண்டா இவங்க கிட்ட பிடிக்காது. நான் முன்ன சொன்ன மாதிரி தமிழில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், கண்டிப்பாக நம்ம டிவியில் போட்டாலும் சரி, இல்லை தேட்டருக்கு போய் பார்க்குறதாலும் சரி, ஃபேமிலியோடு உக்காந்து பார்க்கலாம். அப்படிப்பட்ட படம் இது. அதனால தான் இது அந்த லெவலுக்கு பிளாக் பஸ்டரும் ஆச்சு. ஆனால் இவங்க ஐட்டம் சாங் வைக்கணும்னு வாண்டடாகவே வைப்பாங்க. சுருதி, உன்னோட டேடி இந்த வயசுல கூட பாலிடிக்ஸ், பிக் பாஸ், சினிமான்னு 3 டிபார்ட்மெண்ட்லையும் வேற லெவலில் சம்பவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா நீங்க என்னன்னா பாத்தீங்கன்னா, கண்ட கண்ட கிரிஞ்சு பசங்களோட சேர்ந்துகிட்டு மூஞ்சி சுளிக்கிற மாதிரி கிரிஞ்சு வேலை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி கேளுங்க, பெரிய பெரிய எல்கேஜி எல்லாம் படிச்சு என்ன பிரயோஜனம்? வாடி திஸ் அதான் வரல. அப்புறம் சேம் தமிழ்ல வந்த மாதிரி இந்த இந்தி முத்துப்பாண்டி ஹீரோயினை இழுத்துட்டு போக ஹீரோ அந்த இடத்துல ஹீரோயினை காப்பாத்த வராரு.
அப்புறம் சிம்பிளாக கையில் இருந்த பேக் அந்த ஜிப்சியில் தூக்கி போட்டு அதே ஜிப்சியில் எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. சேசிங் சீன் கூட ஒன்றும் பெருசாக சொல்கிற லெவலுக்கு இருக்காது. ஹீரோட ஆட்டிடியூட் கம்ப்ளீட்டாக தமிழை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹீரோவே பயந்துட்டு ஐயோ கடவுளை ஏன் என்னை இந்த இடத்துல மாட்டி விட்டேன் பயத்தில் பேசிக்கிட்டு இருப்பாரு. பட் சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த படத்தோட ஹீரோயின் சோனாட்சி இருக்காங்கல்ல, அவங்க ஆக்டிங் வேற லெவல். இன்னும் ஜெனியூனாக சொல்லணும்னா தமிழில் த்ரிஷா வேற லெவலில் நடிச்சிருக்காங்க, பட் இந்த சோனாட்சி அதை விட இன்னும் செம்மையாக நடிச்சிருக்காங்க. சும்மா அவங்களோட ஆக்டிங் பாருங்களேன். बाजी रही थी मैं, कितनी मुश्किल से मेरे माँ बाप ने मुझे भगाया, मेरे भाई को मार डाला गजेंद्र ने बीच सड़क में. உண்மையிலே அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிற பொண்ணு எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பாளோ பேசியிருப்பாளோ அதே மாதிரி நடிச்சிருப்பாங்க. சமங்க உங்கள் ஆக்டிங். இப்போ தான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தா அந்த கிரிஞ்சு சீன் வரப்போகுது. எப்படிப்பட்ட சீனுங்க அந்த சீனு, அதை எந்த லெவலுக்கு குதறி வைக்கணுமோ குதறி வச்சுட்டானுங்க. விஜய் எப்படியோ த்ரிஷாவை காப்பாற்றி மெயின் ரோடு கிட்ட வந்துட்டு இருப்பாரு. அப்போ ஒரு வண்டி வரும், அந்த வண்டியோட கண்ணாடி கூட ரொம்ப ஸ்மஜ்ஜாக இருக்கும். ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இறங்குறதே முத்துப்பாண்டி தான். ஸ்க்ரீன் பிளே எந்த லெவலுக்கு இருக்குன்னா முத்துப்பாண்டி பேசிட்டு இருக்கும்போதே பின்னாடி லாரி லாரியாக நூற்று கணக்கில் அடியாளங்களாக வந்து இறங்கிட்டு இருப்பாங்க. அந்த அடியாளங்களெல்லாம் காமிக்கணுமேனு கூட மெயினாக காமிச்சிருக்க மாட்டாங்க, பிளரியாக தான் காமிச்சிருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளே முத்துப்பாண்டிக்கு அந்த இடத்துல எவ்வளோ பவர் இருக்குன்ற காமிக்கிற விதமாக இருக்கும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு மொட்டை மாடியில் 10-15 பேரை நிற்க வச்சு இந்த ஷாட் எடுத்திருப்பாங்க. சும்மா ஆஃப்டர் ஆல் ஒரு சாங்குக்கு அத்தனை பேரை நிற்க வச்சு ஷூட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பர்டிகுலர் சீன் படத்துலேயே ரொம்ப முக்கியமான சீனு. கில்லி படத்தை இதுதான் ரொம்ப ஹைலைட்டான சீனும் கூட. இந்த மாதிரி சீனுக்கு பணத்தை கொட்டி வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி சீனுக்கு பணத்தை கொட்டி யூஸ் பண்ணியிருக்கலாம். படம் பிளாக் பஸ்டர் ஆச்சு ஆயிருக்கும். அதுலேயும் பிரகாஷ் ராஜோட ஆக்டிங் சொல்லவே வேணாம், வேறு லெவலில் இருக்கும். அதுலேயும் அடியாளுங்க வெட்ட வரும்போது ஹீரோ அந்த சிச்சுவேஷனை சாமர்த்தியமாக யூஸ் பண்ணி சீனே கூட லாஜிக்காக வேறு லெவலில் இருக்கும். தமிழில் ஒருத்தர் மட்டும் வேட்டி ஆகுத்து, அங்கே சுற்றி இருக்கிறவங்க அருவா வெப்பன்ஸ் எல்லாத்தையும் அதில் போட சொல்லுவாங்க. அப்புறம் அதே வெப்பன்ஸை வில்லன் கையில் மூட்டை கட்ட சொல்லி அப்புறம் அதை மட்டும் ஒரு ஜிப்சியில் போட சொல்லுவாங்க. அப்புறம் அந்த வெப்பன்ஸ் இருக்கிற ஜிப்சியை தவிர மற்ற வண்டி எல்லாத்துலேயும் காத்த பிடுங்கி விட சொல்லிடுவார். அப்புறம் ஹீரோயினை விடுற மாதிரி விட்டுட்டு வில்லனையே பிடிச்சிருவாரு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டிங்கான சீனு. அப்புறம் வில்லனையே தர தரன்னு ஓட விட்டு பின்னாடி அடியாளுங்களால் கூட வண்டியில் வர முடியாது, ஏன்னா எல்லாத்துலேயும் ப்ளோ இல்லை. செம்ம பங்கமான சீன் இது. கில்லின்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே படத்தோட சீனு கூட சும்மா கில்லி மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட சீனை போய் இவனுங்க, அதாவது ஹீரோயினை ஒரு பக்கம் கயிறில் கட்டி தொங்க விட்டு வில்லன்ஸை கயிறை விட்டுரு வேண்டாம் பேண்ட்டை வருங்கன்னு சொல்லுவார். அதே மாதிரி மற்ற அடியாளங்க எல்லாரையும் அவுக்க வைப்பார். நல்ல வேலை இந்த சீனில் நிறைய ஆர்டிஸ்ட்டை யூஸ் பண்ணல, ஒரு வேலை யூஸ் பண்ணியிருந்தால் அத்தனை பேரையும் பேண்ட் அவுக்கு வச்சுருந்தாலும் வச்சுருப்பாங்க. அப்புறம் ஹீரோ அந்த இடத்துலேருந்து ஜம்ப் பண்ணி அப்படியே எஸ்கேப் ஆகிடுவார். அடியாளுங்க பேண்ட்டு கழட்டி விட்டதுனால ஓட முடியாமல் தடுக்கி விழுந்துடுறாங்க. இதை விட பெரிய எமோஷனல் டேமேஜ் என்னன்னு நான் சொல்லட்டா, பேண்ட் கலண்டதுனால ஹீரோனை கழட்டி விட்ட அந்த வில்லன் ஒரு சபதம் எடுக்கிறாரு. அதாவது ஹீரோயின் கிடைக்கிற வரைக்கும் நான் பேண்டே போட மாட்டேன். இங்க இன்டர்வெல். ஸோ இதுக்கப்புறம் படத்துல வர்ற எல்லா சீன்லயும் வில்லன் பேண்ட் போடாம டவுசரோட தான் சுத்திக்கிட்டு இருப்பாரு. இப்போ தெரியுதா ஹிந்தியில் கில்லி ஏன் ஃப்ளாப் ஆச்சுன்னு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் யானால கூட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். அப்புறம் உங்களோட ஒப்பீனியன் என்ன அதையும் மறக்காமல் சொல்லிடுங்க. ஹிந்தியில் கில்லி பார்க்க நல்லாயிருக்கா, இல்லை தமிழில் கில்லி பார்க்க நல்லாயிருக்கா, தளபதி சமையல் நடிச்சிருக்காரா, இல்லை இவங்க நல்லா பண்ணியிருக்காங்களா, எதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கமெண்ட் பண்ணால் நான் பின் பண்ணுவேன். அப்புறம் உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு ரொம்ப நல்லாவே கேட்குது. என்ன ப்ரோ எல்லா படத்தையும் முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அறகுறையாக பாதிலே விட்டு போயிட்டுருங்கன்னு, அது ஃப்ரேம் ஃப்ரேமாக வச்சு கலைக்கிறதுனால அந்த மாதிரி ஆகிடுது. போன வாட்டி இந்த மாதிரி தான் பில்லா படத்தோட ட்ரோலை வெறும் இன்ட்ரடக்ஷன் சீனியே 10 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வீடியோவை முடிச்சிட்டேன். அப்புறம் அந்த பில்லா வீடியோவுக்கு ஒரு 500K வியூஸ் மேலே வந்துச்சுன்னா நான் பார்ட் 2 பார்ட் 3 எல்லாம் விடுவேன்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே 5 lakh இல்லை, அதை விட அதிகமாகவே வியூஸ் வந்துருச்சு. ஸோ நான் சொன்ன வாக்கை காப்பாற்றுற விதமாக பில்லா பார்ட் 2 விட போகிறேன். அதே மாதிரி இந்த ட்ரோலும் உங்களுக்கு பிடிச்சி இதுக்கு 5 lakhs மேலே வியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கும் பார்ட் 2 விடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் டைம் டு டெல் டாடா பாபாய். மறுபடியும் என் கம்ப்யூட்டர்லேருந்து ஏதோ கருகிற ஸ்மெல் வருது, அது என்னென்னு நான் போய் பார்க்குறேன். உங்களை அடுத்து இன்னொரு வேறு லெவலான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தட் சி யூ. இந்த வீடியோவை கிட்டத்தட்ட நீங்கள் 10 நிமிஷம் வரைக்கும் பார்த்துருக்கீங்க, அதனால் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுன்னு சத்தியம் பண்ணுங்கள். என்ன கேப்பு? ஓ இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா அரசை. இப்ப கேப் இல்லாமடி. ஆமா, தேங்க்யூ.